மக்களே இங்க பாருங்க, ஒரு ஆளை போட்டு 10 பேர் அடிக்கிறாங்க. இது யாரு? நம்ம ஆளு. நம்ம ஆளை தான் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்களை விடாதீங்கோ. இன்னைக்கு ஒரு வதந்தி போதும், நாளைக்கு மீதியை பார்த்துப்போம். அக்கா பாப்பா தம்பி. அக்கா நானும் எலெக்ஷன்ல பல வேலை பார்த்துட்டேன், எனக்கு போஸ்டிங் தரேன்னு சொல்லி சொல்லி கடைசியில தரவே இல்லையே அக்கா. பா இரு, வெயிட் பண்ணுப்பா. இங்கே நம்ம கட்சியிலே போஸ்டிங் வாங்கணும்னா என்ன அவ்வளோ ஈஸியான வேலைன்னு நீ நினைக்கிறியா? சும்மா கீழே இருக்கிறவங்க தொண்டனாக இருக்கிறவங்கலாம் மேலே வரணும்னா எல்லாரும் ஆகிட முடியுமா? அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அக்கா நான் பண்ணியிருக்குக்கா, 15 வருஷம் இந்த கட்சியில் இருக்கேன். கட்சியில் இருந்து இந்த எலெக்ஷனில் வேட்பாளர் கூட 24 மணி நேரம் ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட கை காசு செலவு பண்ணியிருக்கேன். இவ்வளவு ஏன்? அங்கே பாருங்க, என் வேட்டி அவுந்தது கூட தெரியாமல் அவ்வளவு தியாகம் பண்ணி டான்ஸ் ஆடியிருக்கேன். எனக்கு ஏங்கா போஸ்டிங் தரல? இருப்பா, இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. உனக்கு இன்னும் வந்து சூட்சமம் வந்து உனக்கு தெரியல. உனக்கு அது பத்தல, பொறுமை, வெயிட் பண்ணு. தம்பி வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். வாழ்த்துக்கள். கையை கொடுங்க. போஸ்டிங் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சந்தோஷமா? அக்கா சூப்பர். இவர்தான் அந்த போஸ்டிங்கா? ஆமா இவர்தான். இவர் உன கட்சியில பார்த்ததே இல்லையே. சொல்லாத, இவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? என்ன பண்ணாரு? அதாவது முதல்ல நீ இப்ப சொல்றல்ல, நான் நிறைய பண்ணிருக்கேன், எனக்கு கட்சியில எதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னு. முதல்ல முக்கியமான 3 தகுதி வேணும். 3 தகுதியா? என்ன கே? முதல் தகுதி பார்த்தோம்னா இந்த அடிதடி, வெட்டு, குத்து, கொலை, மிரட்டல், அப்புறம் வந்து வழிப்பறி, ஆடுத்தனம் பண்றது, ரவுடிசம், இந்த மாதிரி மக்கள் சேவை பண்ணிருக்கணும். மக்கள் சேவை. அடுத்ததா பார்த்தோம்னா பெரிய அளவுல ஊழல் பண்ணிருக்கணும். வாஷிங் மெஷின். ஓகே. மூணாவதா பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், பெரிய அளவுல வதந்தி பரப்பணும். ஓகே, இவர் என்ன கேட்டகரியில வராரு? இவர் அந்த மூணாவது முக்கியமான கரெக்டர் அந்த கேட்டகரியில வராரு. வதந்தி? இவர் என்ன வதந்தி பரப்பியிருக்காருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டிலே வட மாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல வீடியோ போட்டு வதந்திய பரபரப்புன்னு பரப்பி விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த எங்கெங்கயோ நடந்த வீடியோ எல்லாம் எடுத்து தமிழ்நாட்டுலதான் நடந்துச்சுன்னு போட்டு ஜெயிலுக்கு போச்சு. அவ்வளவு பெரிய வதந்தியே பரப்பி இருக்காரு, அதனாலதான் தூக்கி கொடுத்தோம் பாரு பதவிய. இப்ப நானும் பண்ணணும்ல? நீ பண்ணணும். நீ பெருசா ஏதாவது பண்ணிட்டு வந்தனா உனக்கு தரும் பதவி. ஓகே, நான் வதந்தி பிளஸ் கலவரம் ரெடி பண்றேன். ஆனா போஸ்டிங் இருக்கா? நம்ம கட்சியில தானே மாவட்ட செயலாளரே 20 பேர் இருக்காங்க. நீ கலவரம் மட்டும் பண்ணிட்டு வா, 21 உனக்கு தரேன் போஸ்டிங். ஓகே ஓகே. அந்த பெஸ்ட் தம்பி. தேங்க் யூ. ஓகே, இப்ப பாருங்க அன்பார்ந்த தொகுதிவாழ் மக்களே, அதாவது வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு. இந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து இந்த தண்ணீர் பந்தல ஓபன் பண்றேன். புரியுதுங்களா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க, அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு வந்து பார்த்து செஞ்சு விடணும். என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்க? நல்லா பா தண்ணிய குடிங்க வெயில் காலத்துல. அடிக்கிற மாதிரியும் பாயிறாங்க, குறுகுறுன்னு பாயிறேன். சரிமா, லைன்ல வரிசையா நின்று எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. சரிங்களா? வரட்டுமா? என்னடா பண்றீங்க? இப்பெல்லாம் எடுக்காதீங்கடா, வரிசையா வாங்கடா. யோ, இந்த பழம்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆடம்பரம். இந்த பழம்லாம் எங்களால வாங்கவே முடியாது. நாங்க என்ன திருடங்களா? இவ்வளோத்தையும் எடுக்கிறோம்னா நாங்க இன்னும் வறுமையில இருக்கோம் அர்த்தையா? ஆடு மண்டி. அது இல்லாம இந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க, வச்சு ஒரு நாள் நல்ல மாலை பூ பேனர்லாம் வச்சு நல்ல கடகடன்னு பண்றாங்க. 4 நாள் தண்ணி மாத்துறாங்க, அதுக்கப்புறம் பாதி தண்ணீர் பந்தல் வெறிச்சோடி கிடக்கு. அதுவும் கரெக்டு தான், ஒரு விளம்பரத்துக்கு ஒரு நாள் கூத்துக்கு அப்படி பண்றதுதான். வெயில துணி துவைச்சு காய போட்டால் 1 மணி நேரத்தில் காஞ்சிடுறான், குளிச்சா 1 மணி நேரத்தில் வேர்க்கிறான், இல்லை சில நேரத்தில் குளிக்கும் போதே வேர்க்கிறான். என்னடா கிளைமேட் இது? ஃபேனு. இப்போ இல்லைனா நான் செத்தே போயிடுவேன். நீ தாண்டா என் உயிர். போடுறா 12 நம்பரை. அன்னைக்கு டிசம்பர் மாதம் வந்தப்ப நான் என்ன சொல்லி உதச்சேன்? குளூர். ஏய் நீ என்ன நடு வீட்டில் சனிக்கினே? சி வரப்போ. அது அன்னைக்கு நீ எனக்கு தேவைப்படலை, அதனால தூக்கி எறிஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நீ தான் என் உயிர். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் செத்துருவேன். உன் கூட 100 வருஷம் வாழ்ந்து. அப்பா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள ஊர் எதுப்பா? இதுல தங்க கேள்வி. அது நம்ம சென்னை தான்டா. இப்படி வேகுதே, சென்னை தான் எழுதிக்க, கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இன்று முதல் அதிக வெப்பக்காட்டுடன் வெப்ப அலை வீசும். இன்று முதலா?
அப்ப இவ்வளவு நாள் என்ன குழு குழு குழுன்னு இருந்துச்சா? வெளியே போயிட்டு இருந்தா காக்கா குஞ்சு மாதிரி கருகி கிடக்குறேன். இங்க பாரு, இவ்வளவு தூரம் கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, கருப்பு. இவன் போன மாசம் வரைக்கும் 10 ரூபாய் என்கிட்ட பிச்சை எடுத்தான்டி. என்ன இதெல்லாம் என்னடா பண்ண, திருடிட்டியா? இல்ல, சின்ன பிசினஸ் ஆரம்பிச்ச. எங்கயோ என்ன கொண்டு போய் ஒரு மாசத்துல இப்படி என்ன பிசினஸ் பண்ண? அப்படி இல்லமா, ஒரு சின்னதா ஒரு தர்பூசணி கடை வச்சேன். இன்னும் தெரியல, சென்னை ஃபுல்லா பிரான்ச்சா ஓபன் பண்ணிட்டேன். சென்னை ஃபுல்லா பிரான்ச்சா? சரி, இப்ப இந்த டிசம்பர் மாசம் எல்லாம் என்ன செய்வ? என்ன பண்றது, ஏதாவது ஒரு பஜ்ஜி கடை, டீ கடை ஏதாவது போட்டு வரதான். கிளைமேட் சேஞ்ச் கடை, அவ்வளவுதான். சரி சரி, நல்ல ஐடியா. ஐயோ, இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எஸ்ஐ சார். தலைவர், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம தொகுதி மக்கள்லாம் வெயிலில் காஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு குழு குழுன்னு இந்த மலைக்கு வந்துட்டோம் வெக்கேஷனுக்கு, அவங்களையும் குழு குழுன்னு வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமே. அதை நீர் பந்தல் அதெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். அவங்க வேலை ஓட்டு போட்டோட முடிஞ்சு போயிருச்சு, நம்ம ஓட்டு கேட்கறதோட முடிஞ்சு போயிருச்சு. இப்போ நம்ம டைம். ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப், டோன்ட் திங்க் அபவுட் பீப்பிள், ஸ்டார்ட், லெட்ஸ் வைப். செவட்டு கலரி அவன் அடிக்கிறான்றதே அவனுக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும். போகுமா?